சேலத்தில் கைதி ஒருவர் சிகரெட் சாப்பாடு கேட்டு காவல் உதவி ஆய்வாளரை தாக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. நீதிமன்ற வளாகத்திலேயே கொலை கைதி அடாவடியில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? சேலம் மாவட்டம் மல்லூர் பகுதியில் கடந்த 2020 நடைபெற்ற கொலை வழக்கில் 32 நரேஷ்குமார் என்பவர் கைது செய்யப்பட்டார். இதையடுத்து அவர் சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் தொடர்பான வழக்கு விசாரணை சேலத்தில் உள்ள மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வழக்கு விசாரணைக்காக மாவட்ட ஆயுதப்படை காவல் உதவி ஆய்வாளர் ராமானுஜம் மற்றும் 2 காவலர்கள் ஆகியோர் கைதி நரேஷ்குமாரை நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் நரேஷ்குமாருடன் காவலர்களும் காத்திருந்தனர். அப்போது தனக்கு சிகரெட் மற்றும் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்படி கைதி கேட்டுள்ளார். அதற்கு பீடி சிகரெட் எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது என்று உதவி ஆய்வாளர் ராமானுஜம் கூறியுள்ளார். மேலும் சாப்பாடு சிறையில் உனக்கு தயாராக இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த நரேஷ்குமார் காவல் உதவி ஆய்வாளரை அடிக்க பாய்ந்துள்ளார். இதையடுத்து உடன் வந்த காவலர்கள் நரேஷ்குமாரை மடக்கி பிடித்து தடுத்துள்ளனர். இருந்தபோதும் தொடர்ந்து கைதி அடாவடி செய்ததால் நீதிமன்ற வளாகத்தில் கலையபரமானது. இதுகுறித்த புகாரின் பேரில் அஸ்தம்பட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நீதிமன்ற வளாகத்திலேயே காவல் உதவி ஆய்வாளரை கைதி அடிக்க பாய்ந்த வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.